அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஒன், வெல்கம் டு லைஃப் ஆஃப் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சமையல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டுடே நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா 2 kg வெள்ளை மீன் வந்துட்டு நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு 3 தடவை அலசி எடுத்து வச்சாச்சு. வெள்ளை மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய், வெந்தயம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, தண்ணீர், தக்காளி, வெங்காயம், புளி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் மிளகாய்த்தூள் வந்துட்டு 1 tablespoon போடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வந்துட்டு 4 tablespoon போடணும். டேபிள் ஸ்பூன்னா வந்துட்டு 15 grams, அதே வந்து டீஸ்பூன்ஸ் தான் வந்துட்டு 5 gram. நம்ம வந்து டேபிள் ஸ்பூனால் வந்து நம்ம 4 spoon போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா வந்து தண்ணி வந்து தேவையான அளவு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கரைச்சி வச்சிடணும். அது வந்து நல்லா கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இருக்கணும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு புளியை வந்துட்டு நம்ம தேவையான அளவு போட்டு நல்லா கரைச்சிடணும். தேவையான அளவு நம்ம வந்து ஆணத்துக்கேற்ற மாதிரி புளி போட்டுக்கணும். ஒரு ஸ்டீல் வச்சு நம்ம வடிதட்டினாலும் சரி, இல்லை கையில் வந்து இந்த மாதிரி வச்சு வடிதட்டினாலும் சரி, உங்களுக்கு எப்படி பர்ஃபெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வடிதட்டிக்கோங்க. 2 தக்காளி வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கையில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு எல்லா தக்காளியோட சாருமே போய் சேரும். அதனால தான் வந்து கையில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். மீன் குழம்புக்கு தேவையான எல்லா மசாலாவுமே நம்ம இதில் போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம எந்த மசாலாவும் போட வேணாம். பார்க்குறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். எவ்வளோ தேவையோ உங்களுக்கு மீன் குழம்பு அவ்வளோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கணும். பார்க்குறதுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சோன்னே வந்து மீன் குழம்பு சட்டி வச்சாச்சு. சட்டி வந்து இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்கு. காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றினோன்னு கொஞ்சோன்னு வந்துட்டு நம்ம வந்து வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் போட்டதுக்கப்புறம் அது வந்து பபிள்ஸ் வந்து கூட்ட ஆரம்பிச்சிருச்சு. பபிள்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா எண்ணெயிலையும் வராது. இது வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து பபிள்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நம்ம உரித்து வச்சாச்சு. வெங்காயம் உரித்ததுக்கப்புறம் அதையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மிக்சிங் பண்ணி வச்சாச்சு நம்ம மீன் குழம்புக்கு தேவையான எல்லா மசாலாவுமே வந்து தண்ணியில். நம்ம இதில் வந்து 1.5 வந்துட்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம மிளகாய்த்தூள் வந்து போட்டால் போதும். இதில் வந்து மிளகாய்த்தூள் போட்டு நம்ம வந்து வதக்கும் போது நமக்கு வந்து இன்னுமே வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சது வந்து இதில் வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து கொதிக்க வந்து வச்சிடணும். தேவையான அளவு வந்துட்டு நீங்கள் உப்பும் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு மீனாக வந்துட்டு நம்ம போட வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வெண்டைக்காய் போடுறது உங்களோட அடிஷ்னல் தான். வெண்டைக்காய் போட்டால் மீன் குழம்புல இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான்லாம் வெண்டைக்காவை தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொதி வந்தோன்னா நம்ம அமைத்திடணும். மீன் குழம்பு வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. மீன் வந்து ஒன்றுமே வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். நீங்களுமே வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ மீன் குழம்பு நல்லா இந்த சூடாக இருக்க இந்த சமயத்தில் நம்ம நல்லா ஒயிட் ரைஸ் போட்டு மீன் குழம்பை நல்லா ஊற்றி சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு வந்து பர்சனலி மீன் குழம்பு அவ்வளோவா பிடிக்காது, ஆனால் எனக்கே இந்த மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைஃப் ஆஃப் வ்ளாக்ஸை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் மறக்காமல்.